தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் அழுகிய மீன்கள் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டன. ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் உள்ள மீன் விற்பனை கூடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 5 கடைகளிலிருந்து அழுகிய 195 கிலோ மீன்களை பறிமுதல் செய்து மண்ணில் குழி தோண்டி கொட்டி அழித்தனர். இதனையடுத்து மீண்டும் அழுகிய மீன்கள் வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என விற்பனையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் அடிப்படையிலான பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு ஏப்ரல் நவம்பர் மாதம் நடந்த பருவ தேர்வுகளில் 22 கல்லூரிகளில் ஒற்றை இலக்கத்திலேயே மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்றும் அரசு கல்லூரிகளும் தேர்ச்சி விகிதத்தில் சற்று பின்தங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.